தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் இளம்பெண் ஒருவர் தம்மை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டு தமது கணவர் தற்போது வேறொரு திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக போலீசாரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியங்குளம் அருகே உள்ள தாமரைக்குளம் காலேஜ் விளக்கை பகுதியைச் சேர்ந்தவர் அருணாதேவி. இவர் பொம்மையன் கவுண்டர்பட்டி பஜார் தெருவை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் தன்னை திருமணம் செய்துவிட்டு ஏமாற்றிவிட்டு தற்போது வேறொரு திருமணம் செய்ய இருப்பதாக தேனி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். கோபாலகிருஷ்ணனும் தாமும் கடந்த 6 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் கடந்த 2013 ஆம் ஆண்டு கைலாசநாதன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்தார் அருணாதேவி. தாமரைக்குளத்தில் உள்ள காலேஜ் விளக்கை பகுதியை வீடு ஒன்று எடுத்து வாழ்ந்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரின் அப்பா அம்மா பேச்சை கேட்டு வேறொரு திருமணம் செய்ய தமது கணவர் தயாராகிவிட்டதாகவும் கூறியுள்ளார். நாளை மறுநாள் பிடிப்பட்டியில் இருக்கும் சுந்தரபாண்டியன் திருமண மகாலில் திருமணம் நடக்க இருக்கிறது எனவும் குறித்து புகாரில் அருணாதேவி முறையிட்டுள்ளார். தனது கணவர் தன்னை ஏமாற்றிவிட்டு வேற திருமணம் செய்ய போகிறார், இது சட்டப்படி செல்லாது, மேலும் எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மலக தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.